மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு எத்தனை வருடங்கள், எத்தனை இடையூறுகள், எத்தனை சமாளிப்புகள், எத்தனை விமர்சனங்கள், எல்லாவற்றையும் பெருமையான அணுகுமுறையால் தவிடுபொடியாக்கிவிட்டு இதோ உச்சத்துக்கு வந்து நின்றுவிட்டீர்கள். ஜனநாயகத்தில் வாரிசு அரசியல் என்பது அதன் நெறிமுறைக்கு எதிரானதுதான். அதே நேரத்தில் வாரிசு அரசியலில் சாதகங்களும் உள்ளன என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த வகையில் வாரிசு அரசியலில் ஜனநாயகத்துக்கு சாதகமானவராகவே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இன்று கிடைத்துள்ள இந்த உயர்நிலை என்றோ கணிந்து கைகளில் கிட்டியிருக்க வேண்டும். இவருக்கு பின்னர் இவர்தான் என்கிற முடிவு தமிழக மக்களுக்கும் என்றோ தெரிந்துவிட்டது. ஆனால் அதனை எப்போது கருணாநிதி அறிவிக்கப் போகிறார் என்பது தெரியாமல்தான் இத்தனை நாட்கள் எதிர்பார்ப்புடன் பறந்தன. திமுக என்ன சங்கரமடமா வாரிசுகளை நியமனம் செய்ய என்ற ஒரு காலத்தில் கருணாநிதி கேட்டார். ஆனால் அதே கருணாநிதி தான் எனக்கு பின் வழிநடத்தப் போகிற தம்பி ஸ்டாலின் அவர்களே என்று மக்கள் முன்னிலையில் வார்த்தைகளை சிதறடிக்க கைத்தட்டல்களோ விண்ணை பிளக்க திமுகவின் அடுத்த வழிகாட்டியாக யார் என்பதை நாடே அறியும் வகை செய்தார். கருணாநிதி அப்படி சொல்லிவிட்டாரே தவிர தலைமை பொறுப்பினை உடனே உங்களிடம் தூக்கி கொடுக்கவில்லை. ஏன் பொறுப்பு எனக்கு தரப்படவில்லை என்று நீங்கள் உள்ளிட்ட திமுகவின் மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் உட்பட யாருமே கருணாநிதியிடம் கேட்டதும் கிடையாது. இருந்தாலும் பொறுப்பும் பதவியும் குறித்த அனுமானம் காரணமாக அழகிரி விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் எச்சரிக்கையாகவே இருந்தீர்கள். கனிமொழி சமாச்சாரத்தில் எதிர்ப்பும் பகையும் இல்லாத ஒரு நடுநிலையை கடைபிடித்து வந்தீர்கள். கூடவே உங்களது ஆதரவாளர்களையும் உங்களுடன் இருக்குமாறும், அதே சமயம் அழகிரி பக்கம் உள்ளவர்களையும் உங்கள் பக்கம் இழுத்து கொள்ளும் சாமர்த்தியத்தையும் அவ்வப்போது செய்து கொண்டுதான் வந்தீர்கள். ஒரு கட்டத்தில் கடுமையான களப்பணியில் இறங்கி செயல்பட துவங்கினீர்கள். எப்போது நீங்கள் களப்பணியில் இறங்கினீர்களோ அப்போதே திமுகவின் தலைமை பணியை ஏற்கும் தகுதியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். அதே சமயம் எதிர்கட்சிகளை தரக்குறைவான வார்த்தைகள் இன்றி நாகரிகமான பாணியில் விமர்சனங்களை வீசி தான் ஒரு பக்குவமுள்ள தலைவர் என்பதையும் ஊன்றிக்கொண்டே வந்தீர்கள். இதுவரை வாரிசு அரசியலை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே ஒரு குடும்பத்திலிருந்து அதிகம் பதவியை நிர்வகித்தது உங்களது குடும்பத்தில்தான். ஆனால் அது தயாநிதி மாறனாகட்டும், கனிமொழி ஆகட்டும், வெகு சீக்கிரத்திலேயே தங்களது பதவிகளை கருணாநிதியின் செல்வாக்கினை கொண்டு களம் கண்டுவிட்டார்கள். ஆனால் நீங்களோ இன்று பொறுப்பேற்கும் பதவிக்கு வர 45 வருட கால கழக பணியாற்ற வேண்டியிருந்தது. செயல் தலைவர் என்கிற பதவி வரை உறுதுணையாக உங்களுடன் கூடவே வந்த கருணாநிதி கடைசி வரை திமுக தலைவர் என்கிற பதவியை அதிகாரப்பூர்வமாக தராமலேயே போய்விட்டார். ஆனால் உங்களது கடுமையான உழைப்பு எனும் அஸ்திவாரத்தில் திமுக இன்னும் வேரூன்றிவிட்டது. பலம் பொருந்தி உயர்ந்துள்ளது. விளைவு, இன்று திமுகவின் ஒரு ஐகான் அந்தஸ்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். இனிதான் தோளில் சுமை கூடியுள்ளது. கட்சிக்குள் உள்ள அனைவரையும் ஒன்றிணைத்து செல்ல வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டுள்ளது. ஆளும் கட்சியின் பெரும் சவாலையும் நெருக்கடியையும் கொடுக்கும் வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. வரப்போகும் இடைத்தேர்தல்களை வென்றெடுக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டுள்ளது. இதற்காக கட்சிக்கு உள்ளேயும் கட்சிக்கு வெளியேயும் கவனமாக செயல்பட்டாக வேண்டும். அதே போல அதிமுக இப்படி பிளவுபட்டு கிடக்கும் சூழலில் உங்கள் கட்சியின் வலிமை அதிகரிக்க வேண்டும். விரைவில் தேர்தல் களம் காணும் நீங்கள் வலிமையான ஒரு கூட்டணியை சேர்க்க வேண்டும். இது போன்ற நேரங்களில் நீங்கள் இரண்டு விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். முதல்வர் ஜெயலலிதா ஒருமுறை சட்டசபையில் திமுகவினரை பார்த்து கேட்டாரே, எங்கே உங்கள் தளபதி? ஓடி ஒளிந்து விட்டாரா? யாருக்கும் தெரியாமல் வருகிறார், யாரும் பார்க்காத நேரத்தில் கிளம்பி விடுகிறார் என்று. மற்றொன்று 1976 ஆண்டு மிசாவில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது உங்கள் மீது அடி விழாமல் தடுத்த குற்றத்திற்காக பூட்ஸ் கால்களால் மிதிக்கப்பட்டு உதைப்பட்டு காயங்களுடன் உயிரிழந்தாரே மேயர் சிட்டி பாபு. அப்படி உங்கள் உயிரை காத்த பெருமை மிகு திமுகவையும் உங்களுக்காக உயிரை கொடுக்க துணியும் தொண்டர்களின் நலனையும் காப்பதுதான் உங்களின் பணி என்பதை நினைத்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் இனி தொடரப்போகும் பாதையில் ஒரு சில விஷயங்களை சரி செய்து கொண்டால் அது தொண்டர்களுக்கு மிகவும் உதவியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். குறிப்பாக இடஒதுக்கீட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் கட்சி திமுக. இடஒதுக்கீடு குறித்த ஒரு பாரம்பரியம் இந்த கட்சியில் உள்ளது. மாவட்ட செயலாளர்களின் நியமனத்திலும் இந்த இடஒதுக்கீட்டினை இனி கடைபிடிக்க வேண்டும். தலித் அறிவுஜீவிகளும் எழுத்தாளர்களும் இந்த கொள்கையை வலியுறுத்திதான் திமுக மீது உரிமையுடன் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். திமுக தொண்டர்களில் பெரும்பாலானோர் இன்னமும் அடிமட்ட தொண்டர்களாகவே உள்ளனர். ஆனால் நீண்ட காலத்திற்கு குறிப்பிட்டவர்களே கட்சியில் பொறுப்பை வகிக்கும் போக்கு இனியாவது மாற்றப்பட வேண்டும். திமுக தொண்டர்களை கொள்கை ரீதியாக வளர்த்தெடுக்க திமுக சார்பில் மாவட்டந்தோறும் ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினால் உதவியாக இருக்கும். கட்சியில் சேரும் இளைஞர்கள் அனைவரும் எந்த அளவுக்கு கட்சியை தெரிந்து வைத்திருக்கிறார்கள்,
புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த பயிற்சி பட்டறை மூலம் தெரிந்து கொள்ளவும் முடியும். அதே சமயம் சமூக வலைதளங்களை பொறுத்தவரை மாற்றுக் கட்சியினர் எந்த அளவுக்கு அதிகமாக வசைப்பாடுவதும் அவதூறு தூற்றுவதும் திமுக தொண்டர்கள்தான் என்கிற கருத்து நிலவி வருகிறது. இந்த பயிற்சி பட்டறை மூலம் தொண்டர்களுக்கு அரசியல் நாகரிகம் கற்பிக்கப்பட்டால் அது கட்சியின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இனி நீண்ட மற்றும் நெடிய ஆட்சி பயணத்தை ஆழ்ந்த ராஜதந்திரம், ஆட்சி நிர்வாகம், ஸ்தாபன முதிர்ச்சி, தொலைதூர பார்வை, மாற்றாரின் கடும் விமர்சனங்களையும் சகித்து கொள்ளும் பக்குவம், தொலைதூர நோக்கோடு திட்டமிடுதல், அதற்காக சுறுசுறுப்பாக செயல்படுதல் என தொடர்ந்து களம் கண்டு வெற்றியடைய உங்களின் பயணம் இனிதே தொடரட்டும்.